சார் சார் வணக்கம் சார். வணக்கம். நான் நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து பேசுறேன் சார். இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னு கேட்டோம் சார், இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எந்த மாநிலத்தாலும் சரி, தமிழ் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் பிஜேபிக்கு வாக்கு சதவீதமே கிடையாது. அவங்களைய நம்ம வந்து பெரிய ஒரு குரு போல வச்சுக்கிட்டு நம்ம ஏடிஎம்கே இருக்கிறோம் அப்படிங்கறது வந்து மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அம்மா இருக்கிற காலத்துல நான் மோடியா இந்த லேடியான்னு கேட்டாங்க, அந்த வாய்ப்பெல்லாம் இப்ப குறைஞ்சு போய் இப்ப அதாவது மோடிஜி வர்றப்ப வந்து அம்மா வந்து வணக்கம் ஃபர்ஸ்ட் மோடிஜி தான் வணக்கம் சொல்லுவாரு, அதுக்கு பிறகுதான் அம்மா வந்து வணக்கம் சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்தை இப்ப பார்க்கும் பொழுது மனசுக்கு ரொம்ப ஒரு வேதனையா இருக்கு. நம்ம ஏடிஎம்கே ஏன் இப்படி போயிட்டு இருக்கு? நம்ம ஏடிஎம்கே எல்லா ஆளுமையும் இருக்கு, ஆளுமை இருந்தும் நம்ம வந்து ஒரு பிஜேபிக்கு நம்ம துணை போய்கிட்டே இருக்கிறோம். எதுக்கு துணை போறோம்? அவங்களுக்கு ஓட்டு வங்கியே கிடையாது. பிஜேபி எங்க சொன்னாலும் ரொம்ப மோசமான சூழ்நிலையை தான் ஏற்படுது. இந்த விவசாய போராட்டத்துக்கு கூட பிஜேபியை வந்து நம்ம ரொம்ப இதா பேசிட்டு இருக்கோம், ஏடிஎம்கே ஐயா வந்து எதுவுமே ஒரு மறுப்புன்னு தெரிவிக்கல. அது கேள்விகள் நிறைய இருக்குங்க ஐயா. இப்ப நீங்க வந்து முயற்சி எடுத்தது பெரிய எங்களுக்கு ஒரு பாக்கியமா இருக்கு. இப்ப இந்த வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஒரு முயற்சி எடுத்து நீங்க பேசுறீங்க அப்படிங்கும்போது உங்க போல தலைவர்கள்லாம் இப்ப எங்க போனாங்க, எங்க இருக்கிறாங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. ஏடிஎம்கேல இப்ப தலைவர்கள் அப்படின்னு கேட்டா பார்த்த முகத்தையே பார்க்க வேண்டியதா இருக்கு. பழைய தலைவர்கள் எங்க போனாங்க, என்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அவங்கள ஏன் கொண்டுகிட்டு வர மாட்டாங்க? ஏடிஎம்கேல ஏன் கொண்டு வர மாட்டாங்க? இப்ப வந்து அதாவது இப்ப யாராவது ஏடிஎம்கே ஏத்தி பேசினா அவங்களுக்கு ஒரு பதவி கொடுத்து உட்கார வச்சா அவங்க ஏத்தி பேச மாட்டாங்க. ஒரு கேள்வி கேட்டா உங்களுக்கு உங்களுக்கு பதவி கொடுத்துட்றோம், பேசாம இருங்க. இது ஏன் இது இதெல்லாம் ஏன் ஏன் செய்யணும்? இதெல்லாம் எதுக்கு? ஒருங்கிணைப்பாளர் துணை ஒருங்கிணைப்பாளர் இப்படி எது இருந்துதா? ஆரம்ப கட்டத்துல எது இருந்துதா? இப்ப எங்களுக்கான வயசு வந்து எனக்கு 35 ஆகுது. இதே போல நான் கேள்விப்பட்டதே கிடையாது. நான் விவரம் தெரிஞ்சதுல இருந்து ஒரு 18 இருந்து ஏடிஎம்கே பத்தி எங்களுக்கு தெரியும், எல்லாம் கேள்வி பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இருந்தாலும் இப்ப ஏடிஎம்கே வந்து ஏடிஎம்கே ஆண்டுகிட்டு இருக்கா, இல்ல பிஜேபி சொல்றபடி ஏடிஎம்கே ஆளுதா அப்படிங்கறது வந்து மற்றவர்கள் மற்ற கட்சியினர் பேசும்பொழுது மனதுக்கு ஒரு ஆதங்கம் வருது. நான் என்னுடைய கருத்து என்னன்னு கேட்டா, பழைய தலைவர்கள் எங்க? பழைய தலைவர்கள் எங்க? உங்களை போல நீங்களும் உழைக்கக்கூடியவர்கள்லாம் மறைந்து விட்டார்கள். அதாவது மறைந்து விட்டார்கள்னா அவங்க முகமே மீடியாவிலே காமிக்க மாட்டாங்க. கட்சிக்காக உழைச்சவங்களுடைய முகத்தை வந்து மீடியாவில எந்த மீடியாவிலயும் காமிக்கவே மாட்டாங்க. இவங்க யாரு புதுசு புதுசா வந்திருக்காங்க? இவங்க யாரு? இவங்க யாரும் புதுசு புது தலைவர்கள் உருவாக்கலங்க. தவிர பழைய தலைவர்களை எங்க? அவங்களுடைய அறிவுரை கேட்டு அவங்களுடைய நல்ல வார்த்தைகளை கேட்டு இந்த ஏடிஎம்கே நல்ல செயல்படலாம், நல்ல வந்து நல்லா 100% வந்துகிட்டு இருக்கு. ஆனா இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்கள் மனதில் இப்ப என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பிஜேபி ஒரு முதலமைச்சர் வேலைப்பாடு அறிவிப்புன்னு சொல்றாங்க. இந்த அண்ணா அப்புறம் வந்து ஒரு ஐஏஎஸ் ஒரு அதிகாரி வந்து ஒரு மேடையில பேசுறாரு, நம்ம தலைவர்கள் எதிர்ப்பே தெரிவிக்கல. ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கல? அது என்னோட ஆதங்கம். அது இரண்டாவது ஆதங்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த வாணிதி சீனிவாசன் அம்மா என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, அவங்க ஒரு அவங்க வந்து அம்மா இருக்கிற காலகட்டத்துல பிஜேபி எந்த இடத்துல இருந்தது என்பதே எனக்கு தெரியாது. பிஜேபி என்ற கட்சி இருந்ததா என்றே தெரியாது, எனக்கு தெரியாது, மற்ற தலைவர்களுக்கும் தெரியாது. இப்ப அண்ணா திமுக என்றாலே இப்ப பிஜேபி சொல்லுபடிதான் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஐயா வந்து ஓபிஎஸ் ஐயா வந்து தனியா போறாங்க, பாத்துட்டு வராங்க, பேசிட்டு வராங்கிறாங்க. அடுத்தது எடப்பாடி ஐயா போறாங்க வர்றாங்க அப்படிங்கிறாங்க. இதுல என்ன ஐயா? இப்ப ஓபிஎஸ் ஐயாவும் இபிஎஸ் ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த நிர்வாகத்தை நிர்வகிக்க முடியுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாவே இருக்கு. எந்த நேரத்துல எந்த சூழ்நிலையில இந்த இப்படி இந்த சூழ்நிலை மாறும்? ஏடிஎம்கே வந்து இப்ப மற்றவர்கள் என்ன பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு கேட்டா, ஆமா ஐயா ஒன்னும் பிரச்சனை இல்ல, இபிஎஸ்க்கு தெரியாம ஓபிஎஸ் செயல்படுறாரு, ஓபிஎஸ்க்கு தெரியாம இபிஎஸ் செயல்படுறாரு. ஆனா இது ஐயா சொல்லுங்க ரெண்டு பேருக்குமே தெரியாம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முடிவை எடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது அரசியல் ரீதியான உண்மை. ஆனா நடுத்தர நம்ம வந்து என்ன செய்யறோம், நடுத்தர மக்கள் வந்து ஏமாந்து அவங்க ரெண்டு பேரையும் பாத்துக்கிட்டு இருக்காங்க. திரை அதாவது ஒரு திரை ஒளியிலதான் ரெண்டு பேருமே நல்லவர்கள் போல காணப்படுகிறார்கள். திரை மறைவுல அடுத்தடுத்த வேலையை அவங்கவுங்க செஞ்சுட்டு இருக்காங்க. ஓபிஎஸ் சாரு அவங்க வேலையை செஞ்சுட்டு இருக்காரு, அவர் என்ன வரணுமோ அந்த இடத்துக்கு அவர் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. இபிஎஸ் சாரு என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை அவர் செஞ்சுட்டு இருக்காரு. ஆனா திரை ஒளியில வந்து ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருக்கிறாப்புல காமிச்சுக்கிறாங்க.